என்னம்மா செய்கிறாய்? அப்பா, நான் பறக்க போகிறேன். இப்படியெல்லாம் பறக்க முடியாது அமுதா. பறவைகள் பறக்கின்றன, நான் பறக்க முடியாது அப்பா. ஓ, அதுவா? சொல்கிறேன், வா தோட்டத்திற்கு போகலாம். பறவைகள் உடல் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார். படகின் துடுப்பு போல இருக்கிறது அப்பா. சரிதான், இதை தூக்கி பார். பார்க்கத்தான் பெரிதாக உள்ளது போல் தோன்றுகிறது, ஆனால் எடை குறைவாக இருக்கிறதே. ஆமாம், பறவையின் இறகுகளிலும் எலும்புகளிலும் காற்றுப்பைகள் உள்ளன. இவை பறப்பதற்கு ஏற்ற வகையில் உள்ளன. ஓ, அப்படி என்றால் பறவையை விட அதிக எடையுடன் நான் இருப்பதால் தான் என்னால் பறக்க முடியவில்லையா? அப்படி இல்லை. அங்கே பார், காற்றை கிழித்து மேலே பறக்க பறவைகளுக்கு இறக்கைகள் உதவுகின்றன. ஆமாம் அப்பா. பறவைகளின் பின்புற வால் துடுப்பு போல் செயல்பட்டு திசை மாறி பறக்க உதவுகிறது. ஓ, இத்தனை அமைப்புகள் இருப்பதால் தான் பறவைகளால் பறக்க முடிகிறதா? ஆமாங்களே, மனிதன் பறவையை கண்டான், விமானம் படைத்தான். அப்படி விமானத்தை கண்டுபிடித்தவர் யார் என்று உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமே, ரைட் சகோதரர்கள் அல்லவா? சரியாக சொன்னாய், பாராட்டுகள். அவர்களும் உன்னை போல் பறக்க ஆசைப்பட்டவர்கள்தாம். அதற்காக அவர்கள் என்ன முயற்சி செய்தார்கள்? சிறுவயதிலே இருவரும் பறவைகளை பார்ப்பது, பல வகைகளில் பட்டங்கள் செய்து பறக்க விடுவது என ஆர்வமாக இருந்தனர். அருமை, இயற்கையை பார்த்து வியப்பது, விளையாடுவது, இவற்றிலிருந்து கூட நம்மால் நிறைய கற்றுக்கொள்ள முடியுமா? ஆம், ரைட் சகோதரர்கள் தாங்கள் பறப்பதற்காக பல முறை முயற்சி செய்தனர். அனைத்திலும் தோல்வியே. ஆனாலும் தோல்வியிலிருந்து நிறைய கற்றுக்கொண்டார்கள். ஓட்டப்பந்தயத்தில் தோற்றால் கூட சிலர் அழுகிறார்களே அப்பா. ஆம், நாம் எதிலும் தொடர்ந்து முயற்சி செய்தால் கட்டாயம் ஒரு நாள் வெற்றி பெறலாம். அப்போ ரைட் சகோதரர்கள் இதில் எப்படி வெற்றி பெற்றார்கள்? அவர்கள் செய்த முயற்சிகளில் உள்ள குறைகளை சரி செய்து கொண்டே வந்தார்கள். ஒரு நாள் பறப்பதற்கான கருவியை கண்டுபிடித்து விட்டார்கள். அது எப்போது நடந்தது? 1903 டிசம்பர் 17 அன்று 12 நொடிகள் ரைட் சகோதரர்களில் ஒருவர் தாங்கள் சொந்தமாக உருவாக்கிய விமானத்தில் உயர்ந்த பகுதியிலிருந்து சிறிது தூரம் பறந்து அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினர். நானும் கூட அப்படி ஒரு நாள் பறந்து காட்டுவேன், மேலும் சாதனைகள் படைப்பேன் அப்பா. நல்லது, முயற்சி செய். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கல்வி முதற்கண்ணில் பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க.